மோசேயின் பரிந்து பேசும் ஜபம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கிப்போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். பொன் கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு அதற்கு ஆராதனை செய்த விக்கிரக ஆராதனைக்காரரில் பிரதான மாணவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்பு மோசே கர்த்தருடைய சமூகத்திலே மீதமுள்ள இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார். அவர்கள் விக்கிரகத்தை ஆராதித்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். லேவியின் புத்திரர் ஏறக்குறைய 3000 பேரை தங்கள் பட்டயத்தால் வெட்டி கொன்று போடுகிறார்கள். செத்து போகாமல் உயிரோடு இருக்கிறவர்கள் தங்களிடத்தில் பாவம் இல்லை என்று நினைத்து இருமாப்பா இருக்கக்கூடாது. அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர்கள் மரணத்திற்கு தப்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய பாவம் அவர்களிடத்தில் இன்னும் இருக்கிறது. மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். தங்களில் பாவம் இல்லை என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக கர்த்தரும் அவர்கள் மீது கோபமாயிருக்கிறார். அவர்கள் தங்கள் பாவத்திற்கு மனந்திரும்ப வேண்டும் என்றால் முதலாவதாக தங்களிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். மோசே அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். யாத்திராகமம் 32:30 வசனம் மறுநாளிலே என்று ஆரம்பமாகிறது. இந்த வார்த்தைக்கு சீனாய் மலையில் 40 நாட்களுக்கு உபவாசம் இருந்த பின்பு பொன் கன்றுக்குட்டியின் அனுபவத்திற்கு பின்பு என்று பொருள். நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு தேவன் இஸ்ரவேல் புத்திரரை மன்னிப்பாரா அல்லது மன்னிக்க மாட்டாரா என்னும் நிச்சயம் இல்லாத அளவிற்கு பெரிய பாவம் என்று பொருள். எந்த பாவமும் அதற்குரிய பாவ நிவர்த்தி செய்யப்படாமல் மன்னிக்கப்படுவதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனாலும் இப்போது உயிரோடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் மரித்து போகாமல் மரணத்திற்கு தப்பித்திருக்கிறார்கள். பட்டயத்தினால் செத்துப்போன 3000 பேரை போல தாங்களும் செத்து போவோமோ என்னும் பயம் அவர்களுடைய மனதில் இருக்கிறது. மோசே உயிரோடு இருக்கிற ஜனங்களை பயமுறுத்தவில்லை. அவர்கள் மகா பெரிய பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் மோசே அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். மோசே அவர்களை நோக்கி, உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படுமா என்னும் நிச்சயம் மோசேயினிடத்தில் இல்லை. ஆகையினால் மோசே அவர்களுடைய பாவ நிவர்த்தியை பற்றி சந்தேகமாக சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் நடுவே மகா பிரதான மத்தியஸ்தராயிருக்கிறார். அவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்னும் நிச்சயம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் நமக்கும் உண்டு. நம்முடைய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். தேவனுடைய தெய்வீக ஆலோசனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசும்போது பிதாவானவர் அதை தமக்காக செய்வார் என்னும் நிச்சயத்தோடு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார்.
மோசே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் கெஞ்சி மன்றாடுகிறார். மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போகிறார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி இன்னும் அதிகமான விவரங்களை விசாரிப்பதற்காக கர்த்தரிடத்திற்கு திரும்பி போகவில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போகிறார். மோசே கர்த்தரிடத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்போது, ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தை குறித்து ஏற்கனவே மோசேக்கு சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். தேவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் காரியங்களை மோசே மறுபடியுமாக தன்னுடைய ஜெபத்தில் அறிக்கை செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்தில் இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று சொன்னார். கர்த்தர் தன்னிடத்தில் சொன்னதை மோசே இப்போது கர்த்தரிடத்தில் திரும்பச் சொல்லுகிறார். மோசேயின் வார்த்தையில் நடுக்கமும் வேதனையும் நிரம்பி இருக்கிறது. அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக கவலையோடும் கண்ணீரோடும் கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வாரா என்னும் நிச்சயம் மோசேயினிடத்தில் இல்லை. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றோ அல்லது அவர்களை பாவத்திற்கான தண்டனையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றோ மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. அவர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும் போதே அவர்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய பாவத்திற்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பது மோசேயின் விருப்பம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர், அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்து அருளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஒருபோதும் குறுகி போவதில்லை. கர்த்தரால் ரட்சிக்க முடியாதபடிக்கு எந்த பாவமும் கர்த்தருடைய பார்வையில் பெரிய பாவமும் இல்லை. ஆகையினால் கர்த்தர் நிச்சயமாகவே இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தை மன்னிப்பார் என்று மோசே நம்புகிறார். எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே ஜெபம் பண்ணியதை போல அப்போஸ்தலர் பவுலும் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்திருக்கிறார். தேவனுடைய புஸ்தகத்தை பற்றிய முதலாவது குறிப்பு இந்த வசனத்தில் வருகிறது. நீதிமான்களின் பெயர்கள் இதில் எழுதப்பட்டிருக்கும். வேதாகமத்தில் இந்த புஸ்தகத்திற்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவையாவன: உம்முடைய புஸ்தகம், என் புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்பனவாகும். எல்லா இடங்களிலும் ஜீவ புஸ்தகம் என்னும் பெயர் காணப்படாதபடியினால் அவை வேறு புஸ்தகங்கள் என்று பொருள் கூறக்கூடாது. பெயர்கள் மாறினாலும் புஸ்தகம் ஒன்றே. வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவையாவன: பரிசுத்த வேத எழுத்துக்கள், தேவனுடைய வாக்கியம், தேவனுடைய வசனம், ஆவியின் பட்டயம். இந்த பெயர்கள் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தையே குறிக்கும். ஒருவன் நித்திய ஆக்கினைக்கு ஏதுவாக பாவம் செய்யும் போது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். யூதாசுடைய பெயர் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று சங்கீதக்காரர் முன் அறிவித்திருக்கிறார். பாவத்திலிருந்து ஜெயம் பெறாதவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கிறிஸ்து எச்சரித்து கூறியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய புஸ்தகத்தை பற்றி பல்வேறு சம்பவங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படும் உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல்
என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் ஆரோனின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதற்காக அவர்கள் கூறும் காரணங்களின் விவரம் வருமாறு, ஆரோன் மறுபடியும் பிறந்திருக்கிறார், ஆரோன் பரிசுத்தமானவர், ஆரோனின் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தது, ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் பல அற்புதங்களை செய்திருக்கிறார், பொன் கன்றுக்குட்டியை செய்யும் வரையிலும் தேவனுடைய கிருபை ஆரோனோடு கூட இருந்தது, சீனாய் மலையில் ஆரோன் தேவனை தரிசித்து அவரோட புசித்து குடித்தவர், ஆரோன் பாவம் செய்தார், ஆதலால் ஆரோனுடைய பெயர் தேவனுடைய புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்பட்டிருக்கும், ஆரோன் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார், ஆரோன் பாவம் செய்தார் என்று தேவனும் மோசேயும் அறிக்கை இட்டிருக்கிறார்கள். ஆனாலும் மோசே ஆரோனுக்காகவும் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஆரோனையும் மற்ற இஸ்ரவேல் புத்திரரையும் மன்னிக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் இருந்து ஆரோனுடைய பெயரை கிறுக்கி போட்டு மறுபடியுமாக அவருடைய பெயரை எழுதுகிறார். இதற்கு பின்பும் ஆரோன் 38 வருஷங்களுக்கு பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அகற்றுதல் என்னும் வார்த்தை பல சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, சாபங்கள், வானத்தின் கீழ் உள்ள பெயர்கள், அமலேக்கை பற்றிய நினைவு, மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மோசேயின் பிரமாணம், தமக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை கர்த்தர் தம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட வேண்டிய பெயர்களாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தால் அவர்களுடைய பெயர்களை தம்முடைய புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போட மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். மோசே மாத்திரமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதவர். கர்த்தர் பாவம் செய்த எல்லோருடைய பெயரையும் கிறுக்கி போடும்போது அவருடைய புஸ்தகத்தில் மோசேயின் பெயர் மாத்திரமே கிறுக்கி போடப்படாமல் எழுதப்பட்டதாயிருக்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே எல்லோருடைய பெயர்களும் கிறுக்கி போடப்பட்டு தன்னுடைய பெயர் மாத்திரம் கிறுக்கி போடப்படாமல் எழுதப்பட்டிருப்பதை மோசே விரும்பவில்லை. எல்லோரும் அழிந்து போகும்போது தான் மாத்திரம் பிழைத்திருப்பது மோசேயின் விருப்பம் அல்ல. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அழிந்து போகும்போது மோசேயும் அவர்களோடு கூட அழிந்து போக ஆயத்தமாயிருக்கிறார். கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் வாக்குத்தத்த தேசமாயிருக்க வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். மோசே அழிந்து போகாமல் உயிரோடு இருப்பதினால் கானான் தனக்கு மாத்திரம் வாக்குத்தத்த தேசமாயிருப்பது மோசேயின் விருப்பம் அல்ல. மோசே இஸ்ரவேல் ஜனத்தார் மீது பிரியமும் அன்பும் கரிசனையும் உள்ளவராயிருக்கிறார். நல்ல மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது மோசேயும் அவர்களோடு கூட அழிந்து போக ஆயத்தமாயிருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ
நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அர்ப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். ஏசாயா 53:6-8 வரையிலும், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகமும் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. தானியேல் 9:26. மோசே ஒரு சுயநலக்காரர் அல்ல. அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பொதுவான நன்மைகளை விரும்புகிறவர். கர்த்தரிடத்திலும் அநீதியோ அநியாயமோ இல்லை. கர்த்தர் நீதிபரர். கர்த்தர் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களை தண்டிக்க மாட்டார். அவர் பாவம் செய்யாதவர்களின் பெயரை தம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடவும் மாட்டார். நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே ஜெபம் பண்ணினாலும், மோசேயினிடத்தில் பாவம் இல்லை என்றால் கர்த்தர் அவருடைய பெயரை தம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டார். மோசே விருப்பப்பட்ட பிரகாரம் அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். இதுவே கர்த்தருடைய நீதி. கர்த்தர் மோசேயின் பரிந்து பேசும் ஜெபத்திற்கு தம்முடைய நீதியான பிரதியுத்தரத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக மகா பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், கர்த்தர் மோசேயின் பரிந்து பேசும் ஜெபத்தை கேட்டு அவர்களை உடனே தண்டிக்காமல் விட்டுவிடுகிறார். கர்த்தர் அவர்களுடைய பெயர்களை தாம் எழுதின தம்முடைய புஸ்தகத்தில் இருந்து உடனே கிறுக்கி போடவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். மோசே 7 முறையாக சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் சம்பவம் இதுவாகும். கற்பலகைகள் உடைக்கப்பட்ட பின்பு மோசேயின் பழைய ஊழியம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பை தேவன் மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார். நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை அழிக்காமல் விட்டுவிட்டாலும் அவர்களுக்கு தண்டனை தருகிறார். வனாந்திரத்தில் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணிய இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சந்ததியார் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர். அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் அந்த தேசத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் வாக்கு தத்தத்திலும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. தம்முடைய தூதனானவர் மோசேக்கு முன் செல்வார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக மகா பெரிய பாவம் செய்தவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை உடனே தண்டிக்காவிட்டாலும் தமக்கு சித்தமான வேளை வரும்போது அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய மற்ற பாவங்களை விசாரிக்கும் போது அவர்கள் இப்போது செய்த மகா பெரிய பாவங்களுக்கும் கர்த்தர் தண்டனை கொடுப்பார். தங்களிடத்தில் பாவமும் அக்கிரமமும் இல்லை என்று இஸ்ரவேல் புத்திரர் சொன்னாலும், பொன் கன்றுக்குட்டியை அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவப்பட்டதை பருகியிருக்கிறார்கள்.
அது அவர்களுடைய வயிற்றில் எப்போதும் இருக்கும். ஸ்தேவான் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை பற்றி பிரதான ஆசாரியனிடத்திலும் தேவாலயத்தின் அதிகாரிகளிடத்திலும் சொல்லும்போது அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு பலியிட்டு அதை ஆராதித்ததை பற்றி சொல்லுகிறார். அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த 40 வருஷம் வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மூளைகனுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. அப்போஸ்தலர் 7:41-43 வரையிலும் இஸ்ரவேல் புத்திரர் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை ஆராதித்ததினால் கர்த்தர் அவர்களை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் சரீரத்திலே அவர்களுடைய விக்கிரக ஆராதனையும் ஒரு அங்கமாக இருக்கிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்று திரும்பி வரும் வரையிலும் இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனையிலிருந்து முழுமையாக விடுதலை பெறவில்லை. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். ரோமர் 1:22-25 வரையிலும் ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதிக்கிறார். ஆரோன் இந்த உபாதைக்கு தப்பிக்கிறார். ஆரோன் அறியாமல் இந்த பாவத்தை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரோ துணிகரமாய் இந்த பாவத்தை செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை உபாதிக்கிறார். ஏற்கனவே 3000 பேர் செத்துப்போனார்கள். இதோடு கர்த்தருடைய உபாதையும் சேர்ந்து வருகிறது. இதில் எத்தனை பேர் மரித்தார்கள் என்று தெரியவில்லை.